ஓம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றால் ஜனகாலத்திலே சந்திரன் இருக்கும் ராசிக்கு எட்டாவது ராசியில் சஞ்சரித்தால் சந்திராஷ்டமம் என்ற பெயர். அப்போ சந்திராஷ்டம காலத்தில் வந்து எந்தெந்த மாதிரி இருந்தால் சந்திராஷ்டமம், எந்தெந்த மாதிரி இல்லைன்னா சந்திராஷ்டமம் இல்லை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன், உங்கள் அனைவரது நல்ல ஆசியுடன். சரி, சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தில் வந்து அப்போ அதுக்கு வந்து தாரை தெரியணும். ஆறாவது நட்சத்திரமான சாதக தாரையில் வரும் சந்திராஷ்டமம், எட்டாவது நட்சத்திர தாரையில் வரக்கூடிய மைத்திர தாரையில் வரும் சந்திராஷ்டமம், ஒன்பதாவது நட்சத்திரமான பரம மைத்திர தாரையில் வரக்கூடிய சந்திராஷ்டத்தினால் தோஷம் என்பது கிடையாது. அப்போ இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி ஏன் பயப்படணும் அப்படிங்கிறது வந்து வச்சு பேசிக்கலாம். அதாவது சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திர நாலாம் பாதம் விருச்சிக ராசியில் வரும்போது தான் முழுமையான சந்திராஷ்டமம். சந்திரன் எட்டில் மறைகிறார், அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பு விசாக நட்சத்திர நாலாம் பாதத்தில். பரணி நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் நாலு பாதம் முடியும் வரை சந்திராஷ்டமம், அதற்கு மேல் இல்லை. கிருத்திகை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முழுவதும் சந்திரன் பயணிக்கும் பொழுது சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரமாக இருக்கிறவங்களுக்கு மூல நட்சத்திரத்திலே நாலு பாதம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடியதான் சந்திராஷ்டமம். மிருசிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமே கிடையாது. மிருசிஷ நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமே இல்லை. திருவாதிர நட்சத்திரத்துக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் வந்து சந்திரன் சஞ்சரிக்கும் போது சந்திராஷ்டமம் ஆகும். புனர்போஷ நட்சத்திரம் மகுட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கும் பொழுது சந்திராஷ்டமம் ஆகும். பூஷ நட்சத்திரக்காருக்கு சதய நட்சத்திரத்திலே சந்திரன் பயணிக்கும் போது தான் முழுமையான சந்திராஷ்டமம். அதுக்காக சந்திராஷ்டமம் இல்லைன்னு நான் சொல்லலை, அதாவது முழுமையான சந்திராஷ்டமத்தை சொல்லணும். அதே மாதிரி வந்து ஆயிலி நட்சத்திரக்காருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் வந்து சந்திரன் பயணிக்கும் போது சந்திராஷ்டமம் ஆகும். மகம் நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் சந்திராஷ்டமம். பூர நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்திலையும் இருந்தாலும் சந்திராஷ்டமம் தான். உத்திர நட்சத்திரத்துக்கு ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் சந்திராஷ்டமம் சந்திரன் பயணிக்கும் போது. அஸ்த நட்சத்திரத்துக்கு அசுனி நட்சத்திரம் நாலு பாதத்தில் சந்திரன் பயணிக்கும் போது சந்திராஷ்டமம் ஆகும். அதே மாதிரி வந்து சித்திர நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து சந்திரன் சஞ்சரிப்போது மட்டும்தான் சந்திராஷ்டமம். சுவாதி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் சந்திராஷ்டம் அதாவது சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் சந்திராஷ்டமம், இல்லை என்றால் சந்திராஷ்டம பேதம் கிடையாது, ஆதாரம் உள்ளது. விசாக நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சந்திரன் பயணிக்கும் போது தான் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே மாதிரி வந்து அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்காரருக்கு மிருசிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் வந்து சந்திரன் பயணிக்கும் போது தான் சந்திராஷ்டமம். கேட்டை நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் நாலு பாதமும் சந்திராஷ்டமம் அவர்களுக்கு வருகிறது. மூல நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வருகிறது. உத்திராட நட்சத்திரம் ஆயிலியம் நாலாம் பாதத்தில் சந்திராஷ்டமம் வருகிறது. திருவோண நட்சத்திரம் மக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது சந்திரன் பயணிக்கும் பொழுது சந்திராஷ்டமம் வருகிறது. அவிட்ட நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சந்திரன் பயணிக்கும் போது தான் சந்திராஷ்டமம். சதய நட்சத்திரத்திலே உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுது சந்திராஷ்டமம். பூரட்டாதி நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சந்திராஷ்டமம், மற்றவை சந்திராஷ்டமம் பேதத்தில் கொடுக்கவில்லை. அதே மாதிரி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் வந்து பயணிக்கும் போது தான் சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கும்போது தான் சந்திராஷ்டமம். சரி, ஏன் இந்த சந்திராஷ்டமத்தை வந்து இப்போ அஸ்வினி மகம் மூலத்துக்கு எடுத்துக்கொள்வோம்.
அஸ்வதி நட்சத்திரத்துக்கு அஸ்வினி ஒன்று, பரணி ரெண்டு, கிருத்திகை மூணு, ரோகி நாள், மிஷி சிமிஞ்சி, திருவாதிரை ஆறு, புனரோசை ஏழு. அப்படி எடுக்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரம் வந்து அந்த ஒன்பது ஒன்பது தாரையாக ரெண்டாவது தாரையில் வந்து இருக்கும்போது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் சந்திராஷ்டமம் அப்படித்தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இப்போ ஒன்பது மூணு பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். மூணு பிரிவில் வந்து அதாவது வந்து ஒன்பதாம் பாதம் இருக்கிறதுனால அந்த ஏழாம் பாதத்தை வரும்போது சந்திராஷ்டமத்தை வந்து நாம் வந்து எடுத்துக்க வேண்டிய சமாச்சாரம். இப்போ வந்து ஆறாவது நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டம் வருது அப்படின்னா ஜன்ம நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திர சந்திரத்தை அதாவது வந்து சந்திராஷ்டம் வருகிறது என்றால் அது சாதகத்தார்கிலே வருகிறது. எட்டாவது நட்சத்திரத்திலே சந்திராஷ்டம் வருகிறது என்றால் பரம வைத்திய தாரையிலே வருகிறது. சரி, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து எட்டாவது நட்சத்திரம் திருவோணம். திருவோணத்துக்கு வந்து அதாவது திருவோணத்திலிருந்து திருவோணம், அஸ்தம் இந்த மாதிரி நட்சத்திரத்தை எடுத்துக்கும்போது ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரனுக்கு எட்டாவது ராசியில் ரிஷப ராசியில் வருகிறது. அதனால் ரோகிணி நட்சத்திர சந்திரன் பயணிக்கும் போது சுவாதி நட்சத்திரத்துக்காரருக்கு சந்திராஷ்டமே கிடையாது. அந்த மாதிரி பரம மைத்திரியில் வந்து சஞ்சரிக்கும் போது சந்திராஷ்டமே கிடையாது. சந்திராஷ்டம காலத்தில் வந்து சவரம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, அதுக்காக வேலை செய்ய வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம் இதெல்லாம் சொல்லலை. புதுசாக வந்து இந்த சவரம் மட்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி. அதுலேயும் வந்து இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது சந்திராஷ்டம் என்று அபிப்பிராய பேதம் உள்ளது. சரி, இன்னொன்றும் இருக்கிறது. மேஷராசியிலே 25 to 26 பேர் சந்திரன் பயணிக்கும் பொழுது சந்திரன் வந்து சந்திராஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டி வேலை செய்யாது. அதே மாதிரி ரிஷபராசியிலே 11 to 12 பாகையிலே சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது அதுவும் வேலை செய்யாது, சந்திர பகவானே வேலை செய்ய மாட்டார். அதே மாதிரி வந்து மிருத்யு பாகம் என்று பெயர். மிதுன ராசியிலே 12 to 13 பாகையிலே சந்திரன் பயணிக்கும் பொழுது அதை சந்திரனுக்கு வந்து கொஞ்சம் பவர் குறைவு. அதே மாதிரி கடகராசியிலே ஆட்சி வீடு தான் இருந்தாலும் 24 to 25 பாகையிலே வரும் பொழுது சந்திரனுக்கு வந்து யோக அமைப்பு குறைவு. நாம் இல்லை என்று சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ சந்திரனே இல்லைன்னு ஆகி போயிருமா? அதே மாதிரி வந்து சிம்மராசியிலே வந்து 23 to 24 பாகை வரை சிம்மராசியிலே சந்திரன் பயணிக்கும் பொழுது சந்திரனுக்கு பவர் கிடையாது. அதே மாதிரி வந்து கன்னிராசியிலே 10 to 11 பாகையில் சந்திரன் பயணிக்கும் பொழுது சந்திரனுக்கு வந்து மிருத்யு பாகம் என்று பெயர். அதே மாதிரி வந்து துலாராசியிலே 25 to 26 பாகை சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது சந்திரனுக்கு பவர் கிடையாது. அதே மாதிரி வந்து விருச்சிக ராசியிலே 13 to 14 பாகை வரை சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது அதுக்கு பவர் கிடையாது. அதே மாதிரி வந்து தனுசு ராசியிலே 12 to 13 பாகை வரையில் சந்திரன் நடக்கும் பொழுது சந்திரனுக்கு வந்து பவர் கொஞ்சம் குறைவு. அதே மாதிரி வந்து மகர ராசியிலே 24 to 25 பாகை சந்திரன் நடக்கும் பொழுது அது சந்திராஷ்டமம் ஆகாது, சாரி சந்திரனுக்கு பவர் கிடையாது. அதே மாதிரி வந்து கும்பராசியிலே 4 to 5 பாகை வரை சந்திரன் பயணிக்கும் பொழுது அது சந்திராஷ்டம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அவர்களுக்கு சந்திரனால் பலம் இல்லை என்று கூற வேண்டும். சந்திரன் எந்தெந்த காரகத்தை வாங்கியிருக்கிறாரோ அந்த காரகத்தில் அதாவது வந்து காரகத்தம் வந்து பலன் குறைவாக இருக்கும். அதே மாதிரி வந்து மீன ராசியிலே அதாவது வந்து 11 to 12 பாகை வரை சந்திரனுக்கு பலம் குறைவு, மிருத்யு பாகை என்று பெயர். ஆகவே எப்படி தான் நல்லா இருந்தால் நமக்கு அந்த நட்சத்திரம் இருக்குது, இந்த நட்சத்திரம் இருக்குது இப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிறது முழு கவனமாக பார்த்தா அவருக்கு சந்திரனால் கிடைக்கக்கூடிய பலன் வந்து கிடைக்காது என்று உறுதியாக சொல்லலாம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் பணிவான நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.